தெற்கில் நேற்று அதிகளவான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் அல்லது பொதுச் சொத்துக்களை கொள்ளையிடும் நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு முப்படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நபர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் நாட்டின் பல இடங்களில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகின. மருதங்கேணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு வேட்டிலைக்கு இடையில் குடும்பஸ்தர் ஒருவர் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ராசன் சிவஞானம் என்னும் ரெண்டு பிள்ளைகளின் தந்தையே கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் முன்னிலையில் இன்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உரைப்பையினால் சுட்டப்பட்ட நிலையில் சடலம் இனங்காணப்படுவதுடன் இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. குறித்த கொலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்னும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மருதங்கேணி போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 10 இளைஞர்கள் உறைபந்தாட்டம் விளையாடுவதற்காக செம்மலை கடற்கரைக்கு வந்து விளையாட்டில் ஈடுபட்ட நிலையில் பந்து கடலில் விழுந்துள்ளது. பந்து எடுக்க கடலுக்கு சென்ற இளைஞர் அலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரது சகோதரர்கள் இருவர் சகோதரனை காப்பாற்ற கடலில் இறங்கிய நிலையில் மூவரும் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். இன்று காலை சகோதரன் ஒருவரது சடலம் செம்மலை கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மகிந்த ராஜபக்ச அலரி மாளிகையிலேயே தொடர்ந்தும் இருக்கின்றார் என்பது தெரிந்த பின்னர் நேற்று முன்தினம் இரவிரவாக அலரி மாளிகை பகுதியில் உச்ச பதட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து பல நூறு இராணுவத்தினரின் பாதுகாப்புடன் இராணுவ விலங்கு வானூர்தியில் ராஜபக்ச நேற்று அதிகாலை அலரி மாளிகையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். அவரும் அவரது குடும்பத்தினர்களும் திருகோணமலை கடற்படை தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று சமூக வலைதளங்களில் நேற்று நண்பகல் செய்திகள் வந்திருந்தன.